கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பள்ளி கல்லூரிகள் அருகில் கஞ்சா குட்கா விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை. காவல்துறையினருக்கு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. மயானங்களில் உள்ள சாதி பெயர் பலகைகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாதி பாகுபாடின்றி அனைவருக்கும் பொதுவான மயானங்களை அமைக்க வேண்டுமெனவும் உத்தரவு. இரண்டாயிரத்தி 2022 நடத்தப்படவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான திட்ட அறிக்கை வெளியீடு. பிப்ரவரியில் குரூப் 2க்கான தேர்வு அட்டவணையும் மார்ச்சில் குரூப் 4 தேர்வுக்கான அட்டவணையும் வெளியாகும் என அறிவிப்பு. இருபதாம் தேதி முதல் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி. விதிமுறைகள் பின்பற்றுவதை உறுதி செய்ய 3 குழுக்கள் அமைப்பு. மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 2.5 கோடி மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல் செய்து மரைன் போலீசார் நடவடிக்கை. தொடர் மழை காரணமாக தமிழகத்தில் முருங்கைக்காய் வரத்து குறைவு. ஒட்டன்சத்திரம் சந்தையில் நாசிக் பரோடா முருங்கைக்காய் கிலோ 270 ரூபாய்க்கு விற்பனை. போடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் மகிழ்ச்சியில் மானாவாரி விவசாயிகள். மண்ணில் நல்ல ஈரப்பதம் உள்ளதால் நல்ல மகசூலை பெறலாம் என நம்பிக்கை. தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை கடற்கரையில் செல்போன் விளக்கு வெளிச்சத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள். மின் விளக்குகளை சீரமைத்து பாதுகாக்க கோரிக்கை. இடுக்கி அணையிலிருந்து மீண்டும் உபரி நீர் திறப்பு. நீரோட்ட பாதைகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோரக்பூரில் 9,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். இங்கிலாந்தில் ஒமிக்ரான் பாதிப்பு சமூக பரவலாகி உள்ளது என அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் கவலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 710 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மார்கழி மாதத்தில் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை பாசுரம் பாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் பஸ்ரா நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனை அருகே நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 7 பேர் கொல்லப்பட்டனர். சிரியா நாட்டில் உள்ள லடாக்கியா துறைமுகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. பதினைந்தாவது IPL தொடருக்கான வீரர்கள் ஏலம் ஜனவரி 2வது வாரத்தில் நடைபெறவுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ISL கால்பந்து தொடரில் இன்று ஹைதராபாத் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இரண்டாயிரத்து 2022 நடத்தப்படவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் குரூப் 2, மார்ச் மாதம் குரூப் 4 தேர்வுகளுக்குமான அட்டவணை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் நடைபெறாத நிலையில் அதற்கான அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். குரூப் 4 பிரிவில் 5,255 பணியிடங்களும்,
குரூப் 2A பிரிவில் 5831 பணியிடங்களும் காலியாக உள்ளதாக தெரிவித்த பாலச்சந்திரன், 2022 ஆண்டு 32 வகையாக தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குரூப் 4 பொறுத்தல 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், அது மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியிடப்படும். அதுமாதிரி குரூப் 2A பொறுத்தவரையில் 5800 காலி பணியிடங்கள், அது எல்லாமே வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் பண்ணப்படும். அது நோட்டிஃபிகேஷன் பண்ண தேதியிலேருந்து 75 நாட்கள் கழித்து, ஏன்னா அந்த தேர்வர்கள் படிக்கணுங்கிறத வேண்டிய ஒரு கால அவகாசம் எடுத்து சொல்லி கமிஷனோட ரூலில் இருக்கிறதுனால 70 நாள் கழித்து எக்ஸாம் நடத்தப்படும். கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளி கல்லூரிகள் அருகில் கஞ்சா குட்கா விற்பனையை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுங்கள் என்று மாவட்ட எஸ்பிக்கள், காவல் ஆணையர்கள், ரயில்வே காவல்துறைக்கு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் அனுப்பிய சுற்றறிக்கையில் கஞ்சா குட்கா கடத்தல் மற்றும் பதுக்கல் விற்பனை சங்கிலியை உடைக்க மொத்த கொள்முதல் விற்பனை செய்யும் நபர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் குடியிருப்பவர்களை வைத்து காவல் ஆய்வாளர் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்க வேண்டும் எனவும், அவர்கள் மூலம் ரகசிய தகவல்களை சேகரித்து விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மயானங்களில் உள்ள சாதிப்பெயர் பலகைகளை அகற்ற வேண்டுமென தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மடூர் கிராமத்தில் அருந்ததியர் சமுதாயத்தினருக்காக மயானம் அமைக்க நிரந்தர இடம் ஒதுக்கக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, சாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் பொதுவான இடத்தை மயானத்திற்காக மடூர் கிராமத்தில் கண்டறிய வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். மேலும் சாதி பாகுபாடின்றி அனைவருக்கும் பொதுவான மயானங்களை ஒவ்வொரு கிராமத்திலும் அமைக்க வேண்டுமெனவும் தமிழக அரசுக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். வருகிற 20ஆம் தேதி முதல் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு அடைக்கப்பட்ட குற்றால அருவிகள் கடந்த வருடம் சில மாதங்கள் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் நோய் பரவலை தடுக்கும் விதமாக மீண்டும் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருகிற 20ஆம் தேதி முதல் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிகளின் பராமரிப்பு, நிலையான இயக்க நடைமுறைகள் பின்பற்றுவதை உறுதி செய்து அறிக்கை அனுப்புவதற்கு மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் இதர குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தின் துணை தூதர் ஜூடித் ரேவின் சந்தித்தார். அப்போது மாநிலத்தின் சமூக மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்கான அனைத்து நிலைகளிலும் அமெரிக்க தூதரகம் ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அமெரிக்க துணை தூதரகத்தின் துணை தூதர் உறுதியளித்தார். இடுக்கி அணையிலிருந்து மீண்டும் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இடுக்கி அணை நிரம்பி வருவதைத் தொடர்ந்தும் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து எந்நேரமும் நீர்த்தரப்பு அதிகரிக்கப்படலாம் என்பதாலும் இடுக்கி அணை நீர்மட்டத்தை கட்டுக்குள் வைக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதையடுத்து இடுக்கி அணை செவ்வாய்க்கிழமை மாலை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அணையின் உபரிநீர் வெளியேறும் செருதோணி அணையின் 3வது மதகு 60 சென்டிமீட்டர் உயர்த்தப்பட்டு வினாடிக்கு 60,000 லிட்டர் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக தமிழகத்தில் முருங்கைக்காய் வரத்து குறைவால் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் நாசிக் பரோடா முருங்கைக்காய்
கிலோ 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சித்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டிற்கு வேடச்சந்தூர், தாராபுரம், தேனி, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி ஆகிய பகுதிகளில் இருந்து முருங்கைக்காய் கொண்டுவரப்பட்டு இங்கிருந்து சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கும் கேரளாவுக்கும் அதிகப்படியான முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது தமிழகத்தில் தொடர் மழை காரணமாக முருங்கைக்காய் வரத்து குறைவால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்ற வாரம் கிலோ 150 முதல் 200 ரூபாய் வரை விற்கப்பட்ட முருங்கைக்காய் தற்போது 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாசிக்கு, பரோடா, குஜராத் நார்த் லைன்லேருந்து முருங்கைக்காய் இப்போ வருது. அதனால தான் இங்கே வந்து விலை அதிகமாக போயிட்டுருக்கு. போன வாரம் போன வாரம் 150 ரூபா 200 ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு விலை. இப்போ 270 ரூபா இருக்குது அந்த நாசிக்கு முருங்கைக்காய், பரோடா முருங்கைக்காய்லாம். அங்கே காய் வரவு அதிகமாகச்சுன்னா இங்கே கொஞ்சம் விலை குறையும். அந்த முருங்கைக்காய் வந்து இப்போ கேரளா லைனுக்கும் தமிழ்நாடு, கேரளா அங்கே தான் சப்ளை ஆகிட்டுருக்கு. போடி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் சோள விவசாயத்தில் நல்ல மகசூலை பெறலாம் என மானாவாரி விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடி, தேவாரம், லட்சுமி நாயக்கன்பட்டி, நாகாலாபுரம், சில்லமரத்துப்பட்டி, மீனாட்சிபுரம் போன்ற பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் மானாவாரி சோளக்கதிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் மானாவாரி சோளப்பயிர்களை முழுமையாக அறுவடை செய்ய முடியும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க தரங்கம்பாடி டேனிஸ் கோட்டையில் மாலை நேரத்தில் மின் விளக்குகள் இன்றி இருள் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கிபி 1620 ஆண்டு டென்மார்க் அரசின் கடற்படை தளபதி ஓவ்கிட் என்பவரால் தரங்கம்பாடி கடற்கரையில் டேனிஸ் கோட்டை கட்டப்பட்டது. இந்தியாவிலேயே ஓசோன் காற்று வீசும் ஒரே கடற்கரை சுற்றுலா தலமாகவும் தரங்கம்பாடி டேனிஸ் கோட்டை அமைந்துள்ளது. இதனால் டேனிஸ் கோட்டை வளாகம் மட்டுமின்றி நுழைவாயில் முதல் கடற்கரை வரை ஓசோன் காற்றை சுவாசித்து நடைப்பயிற்சி மேற்கொள்ள நீண்ட நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டேனிஸ் கோட்டை நடைபாதையில் மின் விளக்கின்றி மாலை 6 மணியோடு இருண்டு கிடக்கிறது. இதனால் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இரவு வரை கடலை ரசிக்க முடியாமல் அச்சத்துடன் வெளியேறி வருகின்றனர். எனவே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி மின் விளக்குகளை சீரமைக்க அப்பகுதிவாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய கடித தினத்தை முன்னிட்டு 64 அடி நீளம் கொண்ட கடிதம் எழுதிய விவசாயி ஒருவர் அதனை குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரிடம் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த விவசாயியும் தமிழ்மொழி ஆர்வலருமான சின்ன பெருமாள் பல வண்ணங்களில் கடிதங்கள் எழுதி மாணவர்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் கடிதம் எழுதும் பழக்கத்தை ஊக்குவித்து வருகிறார். இந்த நிலையில் தேசிய கடிதம் எழுதும் தினத்தை முன்னிட்டு வ.உ. சிதம்பரனார் குறித்து 64 அடி நீளம் கொண்ட கடிதத்தை வண்ண எழுத்துக்களில் எழுதி அதனை தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரிடம் வழங்கினார். அந்த கடிதத்தில் வ.உ.சி. சிதம்பரனாரின் பெருமைகள் குறித்தும் விடுதலைக்காகப்பட்ட துயரங்கள் குறித்தும் எழுதியுள்ளார். கடிதத்தை பெற்றுக்கொண்ட பொன்னம்பல அடிகளார் அதனை படித்து மகிழ்ந்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குழந்தையை தொலைத்த பெற்றோரிடம் அதனை அரவணைத்து பாதுகாத்து வந்தவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கும் போது நிகழ்ந்த பாச போராட்டம் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்தது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட மரப்பாளம் பகுதியைச் சேர்ந்த முஸ்தபா, தீபா தம்பதியினர் 3 குழந்தைகளுடன் சாலையோரம் நாடோடிகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 3வது குழந்தையை கடந்த 6ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சனி சந்தைக்கு வந்த முஸ்தபா, தீபா தம்பதியினர் தவறவிட்டுள்ளனர். சந்தைக்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த மோகனா என்பவர் பெண் குழந்தை அழுவதை பார்த்து மனம் தாங்காமல் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். இதற்கிடையே காவல்துறை சார்பில் குழந்தையின் புகைப்படத்துடன் கூடிய அடையாளங்களை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. தகவல் அறிந்த காவல் நிலையத்திற்கு வந்த பெற்றோரிடம் உரிய அடையாளம் கேட்டறிந்த போலீசார் காணாமல் போன குழந்தை இவர்களதுதானா என்று உறுதி செய்தனர். தொடர்ந்து குழந்தையை வைத்திருந்த மோகனா என்பவரை வரவழைத்தனர். 2 தினங்களாக அந்த குழந்தை மோகனா
தங்கியுள்ள வீதியின் அனைத்து வீடுகளிலும் மிகுந்த பாசத்தோடு பராமரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பெண்களும் குழந்தையை பிரிய மனமின்றி முத்தமிட்டு அதற்கு பிடித்த பிஸ்கெட் சாக்லேட் வாங்கி கொடுத்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்து வருவதால் 16 கன் உபரிநீர் போக்கி மூடப்பட்டது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை மற்றும் கர்நாடக அணைகளில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2 நாட்களுக்கு பிறகு தற்போது குறைந்து வருகிறது. தற்பொழுது அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 20,400 கனஅடியாக குறைந்ததால் 16 உபரி நீர் போக்கி வழியாக திறக்கப்பட்டு வந்த வினாடிக்கு 3,000 கனஅடி தண்ணீர் நிறுத்தப்பட்டது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நேற்று நள்ளிரவு பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. இதன் காரணமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் பாதி அளவு தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதேபோன்று சின்னமனூர் உத்தமபாளையம் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாகவும் வாய்க்கால்களில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாகவும் மழைநீர் வயல்வெளியில் புகுந்தது. காமைய கவுண்டன்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே தொடர் மழையின் காரணமாக சாலையோரம் இருந்த பழைய புளியமரம் ஒன்று சாலையில் சாய்ந்தது. இதுபோன்ற கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி மட்டுமல்லாது தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் மழையின் காரணமாக விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே 2.5 கோடி மதிப்பிலான கடல் அட்டைகள் மெரைன் போலீசார் பறிமுதல் செய்தனர். மண்டபம் அருகே வேதாளையில் அல்லாப்பிச்சை என்பவருக்கு சொந்தமான தோப்பில் இலங்கைக்கு கடல் அட்டை கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மெரைன் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்து சென்று சோதனையிட்டதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக 2 டன் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. வருகின்ற 24 தேதிக்குள் அரசால் தடை செய்யப்பட்ட ஸ்பீட் என்ஜின் பயன்பாட்டை தடுக்க தவறினால் வருகின்ற 27 தேதி சாலை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக 3 மாவட்ட மீனவர்கள் அறிவித்துள்ளனர். அரசால் தடை செய்யப்பட்ட ஸ்பீட் என்ஜின் பயன்பாட்டை தடுத்து நிறுத்த வேண்டுமென ஒருதரப்பு மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய 3 மாவட்ட மீனவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீன்வளத்தை பெரிதும் பாதிக்கும் அரசால் தடை செய்யப்பட்ட ஸ்பீட் என்ஜினை பயன்படுத்தும் மீனவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 24 தேதிக்குள்ள அந்த இன்ஜினை ஸ்பீட் இன்ஜினை இறக்கி அவங்க வந்து எங்களை போல நிரந்தரமான தொழில் பண்ண வரலன்னா 27 தேதி அனைத்து மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களும் குளைச்சல் வரலாம், குளைச்சல் நம்புதலை வரலாம், அனைத்து கிராமங்களும் ஒன்று கூடி 27 தேதி நாங்கள் சாலமறியல் பண்றதா முடிவெடுத்திருக்கிறோம். கண்டிப்பா சாலமறியல் பண்ணுவோம், தீர்வு கிடைக்கிறவங்கள நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். ஸ்பீட் இன்ஜினை இறக்கணும், ஸ்பீட் இன்ஜினை இறக்கணும், இறக்குனா தான் தொழில் வாழ்வாதாரம், இல்லைன்னா பண்ண முடியாது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையிலான ஆண் பெண் இருபாலருக்குமான நீச்சல் போட்டி புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி சார்பில் நடைபெற்று வருகின்றது. போட்டியில் திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த நீச்சல் வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். 9 பிரிவுகளாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இதில் வெற்றி பெறும் நீச்சல் வீரர்கள் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியில் தேர்வு செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களின் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. சிந்தாமணி, நெடுமதுரை, வலையங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் மதுரை மாநகர பகுதிகளில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு பேருந்துகள் மூலம் தினமும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சிந்தாமணி வழியாக பழையனூருக்கு செல்லும் அரசு பேருந்தில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 15க்கும் மேற்பட்டோர் படிக்கட்டுகள் மற்றும் பக்கவாட்டு கம்பிகளில் தொங்கியபடியும்
பேருந்தின் பின்புறம் உள்ள கம்பியில் ஏறி ஒரு கையை விட்டபடி ஆபத்தான பயணங்களில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்கள் இப்படி பயணம் மேற்கொள்வதால் உயிரிழப்பு ஏற்படும் சூழல் உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கமுதி அருகே மாணவிகளுடன் பள்ளி பேருந்து காட்டாட்சி வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செய்யாமங்கலம் பரளையாறு தரைப்பாலம் மீது தனியார் பள்ளி பேருந்து மாணவர்களுடன் சென்றது. அப்போது ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் பேருந்து இழுத்துச் செல்லப்பட்டது. இதில் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி மீட்கப்பட்டனர். இதனையடுத்து கயிறு கட்டி அரை மணி நேரம் கடும் போராட்டத்திற்கு பின்னர் தனியார் பள்ளி வாகனம் மீட்கப்பட்டது. செங்கல்பட்டிலிருந்து மகாபலிபுரம் நோக்கி செல்லும் பேருந்து நடத்துனரிடம் சீருடை அணியாமல் அதே பேருந்தில் வந்த காவலர் ஹரிதாஸ் என்பவரிடம் பயணச்சீட்டு வாங்கும்படி கேட்டுள்ளார். அப்போது தன்னை காவலர் என தெரிவித்த அவரிடம் அடையாள அட்டையை காட்டுவதற்கு மறுத்ததால் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக முற்றியது. இதையடுத்து அரசு போக்குவரத்தை இயக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சங்கரன் கோவில் எழில் நகரில் 20 ஆண்டுகளாக சிறுவர் பூங்கா அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் முள்செடிகளும் கழிவுநீரும் தேங்கி கிடப்பதால் ஏராளமான கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. அரசு அலுவலர் மற்றும் பொது சேவை வீட்டு வசதி சங்கம் லிமிடெட் மூலம் வீட்டு மனை விற்பனை செய்யப்பட்ட எழில் நகரில் ஏராளமானோர் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மனைகள் ஒதுக்கீடு செய்யும் போதே களப்பாங்குளம் ஊராட்சியில் சிறுவர் பூங்கா மற்றும் விளையாட்டுத் திடல் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 20 வருடங்களுக்கு மேலாகியும் அந்த இடம் எந்தவித பராமரிப்பும் இன்றி புதர்மண்டி முள்செடிகள் வளர்ந்து காணப்படுகின்றன. கழிவுநீர் செல்வதற்கான வாறுகால் இல்லாததால் அங்கு தண்ணீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே எஸ் புதூர் ஒன்றியத்தில் அரசு ஒப்பந்ததாரரான வெள்ளிச்சாமி என்பவர் பள்ளி சுற்றுச்சுவர் கட்டும் பணியை தனக்கு ஒதுக்க எஸ் புதூர் ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்பந்தம் கோரியுள்ளார். இது தொடர்பாக ஒப்பந்தம் வழங்க கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மல்குமார் ஒரு குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக கேட்டதன் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் அடுத்த ஆண்டாங்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவரிடம் காந்தி கிராமம் பகுதியைச் சேர்ந்த தங்கவேல், அவரது மனைவி சுதா மற்றும் மூவர் இணைந்து சிவகுமாரிடம் கிராம நிர்வாக அலுவலர் பதவி வாங்கித் தருவதாக ஆசை காட்டியுள்ளனர். தொடர்ந்து அவரிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு போலி பணி நியமன ஆணை வழங்கியும் மோசடி செய்துள்ளனர். இந்த வழக்கில் தங்கவேல், சங்கீதா ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகின்றனர். சேலம் அருகே பெரியபுத்தூரில் வெள்ளிப்பட்டறை நடத்தி வருபவர் சக்திவேல். இவரது பட்டறையில் இரவில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், ஒரு எல்இடி டிவி ஆகியவற்றை திருடி சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் அங்குள்ள வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சோழம்பேட்டை ஊராட்சியில் உள்ள ரேஷன் கடையில் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக கூறி ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மேலும் NPHH என்ற குடும்ப அட்டைகள் வழங்கியதில் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் தவறாக வழங்கிய NPHH குடும்ப அட்டைகளை PHH குடும்ப அட்டையாக மாற்றி வழங்க கோரியும் போராட்டத்தின் போது கோரிக்கை வைத்தனர். அரியலூரில் ஏடிஎம்களில் முதியவர்களிடம் வித்தை காட்டிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சந்நிதி தெருவில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் என 5 வங்கிகள் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள ஏடிஎம்களில் வயதானவர்கள் பணம் எடுப்பதற்கு வரும்போது உதவி செய்வது போல் நடித்து கார்டை மாற்றி பணத்தை திருடுவது குறித்து ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன.
இதனையடுத்து போலீசார் ஏடிஎம்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் சந்தேகப்படும்படி இருந்த இளம்பெண்ணிடம் விசாரணையில் ஈடுபட்ட போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். அவரை கைது செய்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த பெண் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி என்பதும் முதியவர்களை ஏமாற்றி பணத்தை திருடியது தான் தான் என்பதையும் ஒப்புக்கொண்டார். கோவை மாநகரில் காணாமல் போன பூனையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 5000 சன்மானம் வழங்கப்படும் என போஸ்டர் ஒட்டப்பட்டு இருப்பது மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ராமநாதபுரம் பகுதியில் தனது வீட்டில் வளர்த்த செல்லப்பிராணி பூனையை காணவில்லை என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. வயது 6, அடையாளம் உதட்டில் மச்சம், நவம்பர் 29 முதல் காணவில்லை. பூனையை கண்டீர்கள் என்றால் கீழ்வரும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூனையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 5000 சன்மானம் வழங்கப்படும் என ஒட்டப்பட்டு இருக்கிறது. கடலூர் வெள்ளி கடற்கரையில் கடை நடத்த உரிமம் வழங்குமாறு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளி கடற்கரையில் கடை நடத்த உரிமம் வழங்கும் பட்சத்தில் வரி செலுத்தவும் தயாராக உள்ளதாகவும், 9 வரை கடைகள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் சிறு வியாபாரிகள் மாநகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டு 75 நிறைவான நிலையில் பவள விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மழை வெள்ளத்தால் மீன் மற்றும் இதர பொருள் விற்பனையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தங்களுக்கு அரசு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்துப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் நல்லூர் மற்றும் மங்களூர் ஒன்றியங்களில் இந்த ஆண்டு சுமார் 3000 மரவள்ளி கிழங்கு, 5000 மக்காச்சோளம், 15000 பருத்தி, 500 மஞ்சள், 300 உளுந்து என விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். இவை அனைத்தும் கனமழையால் பெருமளவு சேதமடைந்தன. எனவே அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென வேப்பூர் வருவாய் வட்டாட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வளநாடு கிராம விவசாயிகள் பாசனத்திற்காக கண்மாய் தண்ணீர் திறந்து விடுவதில் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு தங்கள் பிரச்சினையை தீர்க்க வேண்டுமென ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா தொழில் பயிற்சி நிலையத்தில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் மையத்தில் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியபுரம் மற்றும் சமுசிகாபுரம் பகுதிகளில் கேஸ் பேண்டேஜ் எனப்படும் மருத்துவ துணி உற்பத்தி பிரதான தொழிலாக நடைபெறுகிறது. இந்த நிலையில் மருத்துவ துணி தயாரிப்பில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தரக்கட்டுப்பாடு குறித்த அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடிநாள் விழாவையொட்டி ராணுவ வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்பொழுது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர் குஷ்வாகா தன்னுடைய ஒருநாள் சம்பளத்தை ராணுவ வீரர்களின் நன்மைக்காக நன்கொடையாக வழங்கினார். மத்திய அரசு கைத்தறி பட்டுப்புடவைகள் மீதான GST வரியை 5%லிருந்து 12% உயர்த்த முடிவு செய்துள்ளது.
இந்த நிலையில் மத்திய அரசின் இந்த முடிவை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நெசவாளர்கள் மற்றும் பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் உள்ள தனியார் நூற்பாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த கிராம மக்கள் தனியார் நூற்பாலையை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான சைக்கிள் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 80-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற உள்ளனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தீ தடுப்பு குறித்து தீயணைப்புத்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஏதாவது ஒரு இடத்தில் தீ பற்றிக் கொண்டால் எவ்வாறு அணைப்பது மற்றும் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இல்லம் தேடி கல்வித் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகள் மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள குடிநீர் குளங்களில் சாக்கடை நீர் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் குடிநீர் மாசடைந்து நோய் தொற்று ஏற்படுவதாகவும் அதனை தடுக்க கோரியும் அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் குளங்களில் இருந்து வெளியேறும் வெள்ள உபரிநீர் கால்வாய் ஆக்கிரமிப்புகள் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து வெள்ளக்கல் பகுதி மக்கள் வடிகால் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் தேசிய நெடுஞ்சாலையில் குள்ளமுடையானூர் பேருந்து நிறுத்தத்தின் தகர நிழற்கூடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. எனவே அந்த கூரை காற்றில் பறந்து அசம்பாவிதம் ஏற்படும் முன் சரி செய்யுமாறு பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் முக்கிய பாதையான திம்பம் மலைப்பாதையில் சிமெண்ட் மூட்டைகள் பாரம் ஏற்றிக் கொண்டு வந்த 12 சக்கர லாரி ஒன்று 26வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும்போது பழுதாகி நின்றது. இதன் காரணமாக 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் வாகன பழுது நீக்குவோர் உதவியுடன் லாரியின் பழுதுகளை நீக்கி சரி செய்து போக்குவரத்தை சீர் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் சந்தூர் ஏரி நீர் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்த உபரி நீர் தார் சாலையை கடந்து சென்று அதனை பெயர்த்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே அந்த இடத்தில் சிறு பாலம் அமைத்துக் கொடுக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.